தாய் போற்றி. எப்படி வேலைகளுக்கு மத்தியில் தப்பிச்சு வந்துட்டீங்க? ஏகம்பத்துறை என் தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை நேவிய பரனை போற்றி, சிவார்ப்பணம் சிராப்பணி நேவிய சிவனை போற்றி, தெந்தில்லை மன்றினோடு ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே சிவார்ப்பணம் காவாய் கனகத்திரளையே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி, பொடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி தெரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஓளிமலி தெருவாத ஊரத்திருத்தாள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சார்கதியிங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயற் தானாகுவானும் சரணாகுவானும் அற்கோனாகுவானும் குரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடுகொழி தடைகமாதோ, மங்களாம்பிகை உடனவர் மகிமாரீஸ்வரர், முக்கண்ணி அம்மை உடன் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடனலும் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் வகுப்பை தொடங்கலாம். பாடப்பகுதி திருஞான சம்பந்தரருடைய முதல் திருமுறை, பதிகை எண் 28, தலம் திருச்சோற்றுத்துறை. இந்த பதிகத்தில் முதல் மந்திரத்தில் சிற்றின்பமே பேரின்பமாக அனுபவித்தல் பற்றிய குறிப்பு படிச்சிருக்கிறோம். இரண்டாவது மந்திரத்தில் முக்கிய செய்தியாக எது எடுத்திருக்கிறோங்கிறத பார்க்கணும். அதாவது மயில்கள் ஆரவாரம் செய்கிற குறிப்பு இருக்கிறது, இது எடுத்திருந்தோம். அதாவது கிரியை பற்றிய குறிப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். மூன்றாவது மந்திரத்தில் தான் திரிசூலம் பற்றிய குறிப்பு இருந்தது, அப்படிதானே? சூலமும் வீரக்கடலும் பற்றிய குறிப்பு இருந்ததுனால அதற்கான விளக்கங்களை ஞான சித்தாந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். நான்காவது மந்திரத்தில் அந்த சூலத்துக்கு நிகராக மழு இருப்பது, அதை வைத்து குறிப்பு சொல்லியிருந்தோம். ஐந்தாவது மந்திரத்தில் இறைவன் நான்மறை ஓதுபவனாக இருக்கிறான், நன்காட்டில் நடனமாட வீடு வேறு, ஐந்தாவது மந்திரம் ரொம்ப முக்கியம், வீடு வேறு குறிப்பு இருக்கிறது. ஆறாவது மந்திரத்தில் இறைவன் குருவாக பேசப்படுகிறார், அது நேற்று எடுத்தோன்னு நினைக்கிறேன். ஏழாவது மந்திரத்தில் என்ன குறிப்பு இருக்குதுன்னா, யமனை உதைத்த செய்தி, அதோடு கூட ஆடிப்பாடும் அடியார் உள்ளங்களில் இருக்கிறார், அழகான செய்தி, ஆடிப்பாடும் அடியார் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார் என்று அதை நாம் பழைய பகுதியை திருப்பி பார்த்துட்டு உள்ளே போனோம்னா நாம் அதை எப்படி சித்தாந்தத்தோடு இணைச்சி படிக்கணுங்கிறது தெரியும். அதுக்காகத்தான் நம்ம எப்போதுமே பல பார்க்குறோம். எட்டாவது மந்திரத்தினுடைய பொழிப்புரை, உமைபாகர் இறைவன் உமைபாகர் என்றான், அவனுடைய முனைப்பை அடக்குவதற்காக கால் விரலை ஊன்றிய தலைமை தன்மை உடையவர் உமைபாகர், பிறையணிந்தவர், ஒரு பாகமாக விளங்கும் நெற்றி விழி உடையவர், பின்விளைவு தெரியாமல் ராவணன் கைலை மலையை எடுத்தான், அவனது முனைப்பை அடக்கிறதுக்காக கால் விரலை ஊன்றிய தலைமை தன்மை உடையவர். அந்த சிவபெருமானுடைய திருச்சோற்றுத்துறை சென்று அடைவோம். திருச்சோற்றுத்துறை சென்று அடைவோம் என்று திருஞான சம்பந்தர் பலமுறையும் இந்த திருப்பதியத்தில் சொல்லுகிறார். அதற்கான விடை கடைசி மந்திரத்தில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்தன் சோற்றுத்துறையும் ஆதியை சிந்தை செய்மின் அடியாரானீர் அப்படின்னா, நம்ம அதிலிருந்து என்ன எடுத்துக்கொள்ளுகிறோம்னா, அடியார் ஆணீருங்கிறார்ல, இந்த தலத்துக்கு சென்று அடைகிறதுனால நம்ம யாராக மாறுறோம், அடியார்கள் ஆகிறோம். அதான் ஏற்கனவே ஒருத்தர் நம்ம படித்தோம், உங்களுடைய பெயரே மாறுது, அடியாருங்கிற பெயர் உங்களுக்கு வந்துடுது, அடியார் ஆணீர்னு தான் சொன்னீர் சொல்கிறார். அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டு, அதே திருவாசகம் தான். அங்கே மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரோ அதை இங்கே எடுத்துக்கிடலாம். அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை, அடியார் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் விளையாட்டை விட்டுட்டு சாதனம் பண்ணணும்னு அர்த்தம். அதே தான் இவரும், அடியாரானீர் சிந்தை செய்மீன், சாதனை செய்யுங்கள் விளையாடாதீங்கிறார். அவர் விளையாட்டை விடுங்கன்னாரு, சாதனை செய்யுங்கன்னு சொல்லலை. இவர் விளையாட்டை பற்றியே பேசாமல் என்ன செய்ய சொல்கிறாரு, பொருள் ஒன்றே தான், அதுக்கு பேர் திருவாசகம், இதுக்கு பேர் தேவாரம், அவ்வளோதான். எனவே
இதில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தலைய திருத்தலங்களுக்கு நாம் சென்று அடைகின்ற போது முதலில் நாம் அடியார் ஆகிறோம். அடியார் என்பதன் பொருள் அடிமையாகிறோம், இறைவன் திருவடியில் பற்றுக்கொள்ளுகிறோம். சரியகிரியை யோகங்களை செய்பவராகிறோம். மேலும் பண்டார சாத்திரத்தில் சொன்னவாறு திருக்கோயிலுக்கு செல்வதன் மூலமாகவே குரு கிடைக்கிறது, குருவருள் கிடைக்கிறது. திருக்கோயிலுக்கு செல்வதன் மூலமாகவே சங்கமம் கிடைக்கிறது. எல்லா காரணங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோயிலுக்கு போங்க போங்கங்கிறத அவர் சொல்லுகிறார்னு புரிந்து கொள்ளணும். எந்த பதிகத்தில் வந்தாலும் நம்ம இப்படி யோசிக்கணும். இந்த மந்திரத்தினுடைய வேறு பகுதிகளில் என்ன, 7வது 8வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? உமைபாகர் நம்ம ஏற்கனவே பொருள் சொல்லுவோம், பிறை சடை எல்லாமே சொல்லிடுவோம். அடுத்தது இந்த செய்தி ரொம்ப முக்கியம். ராவணன் பின் விளைவை நினைக்காமல் கைலை மேலேயே எடுத்தான். ஆமாம், பாதி நெற்றிக்கண் வந்து குறிப்புரையே இதில் ரெண்டு வரி தான் இருக்குது, நம்ம அது வேற இடங்கள்லேருந்து எடுக்கலாம். கொஞ்சம் பிரமாணங்கள் தேடிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லலாம். அதாவது அம்மை பாகத்தை கழித்து சொல்கிற மாதிரி இதில் வருது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பின்விளைவை பார்க்காமல் ராவணன் கைலை மலையை எடுத்தான்னு ஒரு குறிப்பு இருக்கிறது. பின்விளைவுகளை பார்க்காமல் போனதற்கு காரணம் ராவணனிடத்தில் இருந்த முனைப்பு. முனைப்பு தான் அவனுக்கு பின்விளைவுகளை பற்றி சிந்திக்க விடாமல் செய்தது. அந்த முனைப்பை இறைவன் அடக்கி தன் தலைமை நிலையை அவனுக்கு உணர்த்துகிறார். தன்னுடைய தலைமை நிலையை அவனுக்கு உணர்த்துகிறார். எனவே கதவு திறந்திருக்கிற யாரோ வர்றாங்க. எனவே ராவணனை தண்டித்தல் என்று சொல்வதை விட ராவணனுக்கு இதன் மூலம் முனைப்பு நீக்கப்படுகிறதுங்கிறத நாம எடுத்துக்கிடணும். ராவணனுக்கு முனைப்பு நீக்கப்படுகிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளணும். சிவாயனோ குருவே போற்று. எண்ணாதரக்கன் எடுத்த ஒன்றிய அண்ணல் சோற்று துறை சென்றடை பெண்ணோர் பாகம் உடையார் பிறைச்சென்னி கண்ணோர் பாகம் கலந்தன் உதலினார். அந்த ரெண்டாவது வரியில தான் அந்த நெற்றிக்கண் வந்து பாதி இருக்குது, ஒரு பாகமாக விளங்கும் நெற்றி வெளியை உடையவர் என்ற குறிப்பு இருக்கிறது. அது இந்த இடத்துல வந்து ஞானசம்பந்தரே இப்படி சொல்றதுனால சிவன் பாகத்தில் மட்டும் என்ன இருந்ததா எடுத்துக்கணும், நெற்றிக்கண் இருந்ததா நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆனால் நம்ம முக்கண்ணியின்னு அம்மைக்கும் எந்த கண்ணு சொல்றோம், நெற்றிக்கண் சொல்றோம். முக்கண்ணியின்னு அம்மைக்கும் நெற்றிக்கண் சொல்றோம். முருகனுக்கும் ஒரு முகத்துக்கு எத்தனை கண் சொல்றோம், யாரு? ஆமா, சனியா வந்த பிறகு சொல்றோம். அது அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துடணும். ஆமாம், நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடணும். எப்படின்னா முருகனுக்கும் மூன்று கண் சொல்கிறோம், அம்மைக்கும் மூன்று கண் சொல்லுகிறோம். ஆனால் பாகமாக இருக்கும்போது பாதி கண் யாருக்கு வருது, சிவனுக்கு வருகிறது என்று எடுத்துக்கொள்ளணும். பாகமாக வரும்போது இறைவனுக்கு அந்த கண் இருக்கிறது, அரைக்கண்ணாக சொல்லப்பட்டது. அப்படி இந்த அரைக்கண்ணை பற்றி பேசுகிற பாடல்கள்லாம் இருக்குது, நம்ம திருமுறையிலே இருக்குது. அரைக்கண்ணை பற்றி பேசுகிற பாடல்கள் விளக்கங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு முதல் செய்தியாக வர்றதுனால இனிமேல் அதை படிக்கும்போது நம்ம இதில் கொண்டு வந்து என்ன செய்வோம். ஆமாம், இறைவனுக்கே பேர் ஒன்றரை கண்ணன் அப்படின்னே சிவனுக்கு பேர். கிராமங்களில் பேர் வைக்கிற மாதிரி யாருக்கு பேர், சிவபெருமானுக்கு பேர் ஒன்றரை கண்ணன். அதாவது ஒரு கண்ணு கண்ணப்பர் கொடுத்தது, இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. கண்ணப்பர்கிட்ட ஒரு கண்ணை வாங்குறாருல, அப்போ ஒரு கண்ணை கழிச்சுக்கிடணும், இப்படிலாம் கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இதில் அரைக்கண்ணு அம்மைக்கு போயிருதா,
மிச்சம் இருக்கிறது அவருடைய கண்ணு ஒன்று, ஒரு அரை கண்ணு, ஒன்றரை கண்ணு அப்படின்னு புலவர்கள் விளையாடுவாங்க யாருக்கிட்ட, நீயே ஒரு ஒன்றரை கண்ண அப்படின்ட்டு. அதனால் அதற்கு பிரமாணங்களை இப்போ நம்ம வந்து செய்தியாக பேசியிருக்கிறோம், எதாக தேடணும், பிரமாணங்களாக தேடணும். அது இருக்குது, செய்தி இருக்குது. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க, கண்ணப்பட்ட ஒரு கண்ணை வாங்கியிருக்கீங்க, அதை கழிச்சிடணும். இப்படி கழிக்கிறாங்க புலவர்கள். அதனால் அந்த செய்தியை நாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த மந்திரத்துக்கு வரலாம், அடுத்த மந்திரத்துக்கு வரலாம். இந்த ஓதுவார் தக்கராக பண்ணல பாடினாருங்க. நீங்கள் ஓதுவார் பாடும்போது உங்களை வர சொல்கிறது எதுக்காகன்னா, நீங்களும் இந்த பண்ணுகளை கைப்பிடிக்கிறதுக்கு தான். தக்கராகத்தில் ஒரு பண் பாடினார் அவர், அதெல்லாம் நீங்கள் அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெக்கார்ட் பண்ணீங்களா நீங்கள்? அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை எடுத்து நம்ம பழகணும்னா நம்மளும் பாட ஆரம்பிச்சிடலாம். நானெல்லாம் அதனால் எடுங்க. ஒன்பதாவது மந்திரம், தம் செருக்கு அடங்கி அயன்மால் இருவரும் தொழுதனர். இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்கணும். எட்டாவது மந்திரத்தில் ராவணன் செருக்கு அடக்கிறாரு. அப்போ மூணுவருமே விஷயத்திலையுமே இறைவன் எதை அடக்கிறாரு? ராவணன் செருக்கு அடக்கிறார், மால் செருக்கு அடக்கிறார், அயன் செருக்கு அடக்குகிறாருங்கிறது எப்பவும் உறுதியாக இருந்துக்கிடணும். ஆனால் இந்த இடத்துல அயன்மால் இருவருடைய செருக்கையை அடக்கி அடக்கிய பிறகு அவர்கள் இறைவனை தொழுகிறார்கள். ராவணன் அதே தானே செய்தார். அதுக்கு பிறகு சாமகானம் பாடுறாருல்ல ராவணன், அதற்கு பிறகு என்ன பாடுகிறான்? ஆ, அதே தான். திருமால் பிரம்மன் ஆகிய தம்மை தொழுத அயன்மால் இருவருக்கும் இறைவன் அழல் உருவாக நின்றே அருளை செய்தான். அழல் உருவாக நிற்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பார்க்க முடியல. செருக்கு அடங்கின பிறகு அதே அழல் உருவாக இருந்து என்ன செய்கிறாரு? அருளை செய்கிறார். செருக்கு அடங்குது, அடங்கிய பிறகு அதே அழல் உருவாகத்தான் இறைவன் நிற்கிறாரு. ஆனால் அவர்கள் அந்த செருக்கு போனதுனால தொழுகிறார்கள். தொழும்போது அருள் செய்கிறார். ரெண்டு நேரமும் அழல் உருவாக தான் நிற்கிறார். செருக்கு இருக்கும்போது காட்சி கொடுக்காம, செருக்கு இல்லாத போது அருளை கொடுக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக புரிஞ்சுக்கிடணும். இதை திரும்ப திரும்ப வர்றதுனால கவனமாக சொல்லி கொடுக்கணும். அத்தகைய இறைவன் எழுந்தருளிய தலம் இத்தலம். விழாக்கள் நிகழ்கின்ற தலம் திருச்சொற்றுத்துறை. இத்தலத்தில் வீதிகளில் வாழ்கின்ற மக்கள் வேத விதியோடு வாழுகின்றவர்கள். நாம் இந்த தலத்தை சென்றடைவோம். அவர் சென்று அடையுங்கள்னு கூட சொல்லலை. என்ன சொல்றாரு? சென்று அடைவோம் என்று யாரையும் சேர்த்துக் கொள்கிறாரு? நம்மளை சேர்க்கிறது முக்கியமில்லை, அவரையும் சேர்த்துக்கிறார். புரியுதா? அடைவோமே என்று யாரையும் சேர்த்துக் கொள்கிறார், அவரை சேர்க்கிறது தான் முக்கியம். நம்ம தான் அதுக்குன்னு தானே இருக்கிறோம். அவரையும் சேர்த்து கொள்றது தான் ஆச்சரியம். சென்று அடையுங்கள்னா யாரு கிடையாது? அதை பார்க்கணும். இந்த மந்திரத்தினுடைய குறிப்புரை, தொழுவார் இருவர், செருக்கு அடங்கி தொழுத இருவர்னு பொருள் எடுக்கணும். மருகு என்றால் வீதி, விதி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட விதி. மந்திரத்தை படிச்சு பார்க்கலாம். தொழுவார் இருவர் துயரம் நீங்கவே அழலாய் ஓங்கி அருள்கள் செய்தவன், விளவு ஆர் மருகில் விதியான் மிக்க எம் எழிலார் சோற்றுத்துறை சென்றடைவோமே. இப்போது நாம் அந்த உரை அடிப்படையில் வரிசையாக போகலாம். செருக்கு அடங்கி இருவரும் தொழுதார்கள், முதல் கான்செப்ட். மூலவரியை நம்ம எடுத்து திரும்ப திரும்ப பார்க்கறது இல்லை. அப்படின்னா நம்ம திரும்பவும் மூலவரிக்குள்ளே போயிட்டு இருப்போம், நேரம் நிறைய போகும். அதனால நம்ம உரைகள்லேருந்து எடுக்கிறது அதனால தான். முதல் கருத்து எதை சிந்திக்கிறோம்? செருக்கு அடங்கி இருவரும் தொழுதார்கள். எப்பவுமே இந்த 8, 9, 10 பேசும்போது தெய்வச் சேக்கிழார் தோளுடைய செவியனுக்கு வந்து அவரே உரை எழுதியிருக்கிறார்.
பெரிய புராணத்துக்கு இரண்டு பதிகங்களுக்கு சேக்கிழார் உரை எழுதுகிறார். ஒன்று தோடுடைய செவியன், இன்னொன்று வாழ்க அந்தனர். இந்த ரெண்டு பதிகத்துக்கு அவர் பெரிய புராணத்திலேயே உரை எழுதியிருக்கிறார் செய்யுள் வடிவத்தில். அங்கு இந்த தோளுடைய செவியனுக்கு உரை எழுதும் போது எட்டாவது மந்திரத்தில் ராவணன் இவ்வாறு ஒன்பது பத்தில் குறிப்பிட்டவங்க வர்றதுக்கு என்ன காரணம்ங்கிறத அங்கு சொல்லியிருக்கிறார். அந்த மந்திர எண்களை எல்லாம் நான் உங்ககிட்ட பல முறை பேசியிருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வகுப்பில் கூட அந்த மந்திரம் மந்திர தொடக்கம் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த எட்டு ஒன்பது பத்தில் கொஞ்சம் விரிவாக படித்தாலும் எட்டில் ராவணன் ஏனுங்கிறதுக்கு சேக்கிழார் சொல்கிற காரணம் தான் முழுமையான காரணம். நம்ம சொல்கிறதுலாம் அதனுடைய விரிவு தான். ஒன்பதில் அயன்மால் ஏன் வர்றாருங்கிறதுக்கு யார் சொல்கிற காரணத்தை மட்டும்தான் எடுக்கணும், சேக்கிழார் சொல்கிற காரணத்தை தான் எடுத்துக்கொள்ளணும். பத்தில் இவங்க வர்றதுக்கு காரணமும் யார் சொல்கிறார், சேக்கிழார் சொல்கிறார். அந்த மந்திர எண்கள் மந்திர தொடக்கங்கள் மந்திரத்தை எல்லாம் எப்போவும் நாம் ஞாபகத்துக்கொள்ளணும். அதில் இந்த வார்த்தையே இருக்குது பெரிய புராணத்தில், தொழுவார்க்கே அருளுவது அப்படிங்கிற வார்த்தை அந்த பெரிய புராணத்திலே வருகிறது. ஒரே நிமிஷம் அந்த புக்கை எடுத்து சைக்கிளார் சொல்கிறத சைக்கிளார் அங்கிருந்து இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறது அழகாக தெரியுது. பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராணம் மந்திர எண் 1975 மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும்னு தொடங்குது. இன்னைக்கு எழுதிக்கிடுங்களா வேணா, அதனுடைய பொருள் கூட சொல்கிறேன். இந்த மண்ணுலகத்தில் ராவணனுக்குரிய எட்டாவது மந்திரத்தில் ராவணன் ஏன் வர்றாங்கிறதுக்கு சேக்கிழார் காரணம் சொல்கிறார். இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் பிழை செய்தாலும் அந்த உயிர்கள் தன்னை வந்து அடைந்தால் இறைவன் அருள் செய்வான், கை கொடுத்து ஆட்கொள்வான் என்பதை காட்ட நல் உணர்வு இல்லாத வலிமையுடைய ராவணன் மலையை எடுத்தபோது அவனை மலையில் அழுத்தினார். திருந்து இசைபாடிய போது அருள் செய்தார். அதில் சேக்கிழார் வரி பாருங்க, மந்திரத்தை படிக்கிறேன். மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். வார்த்தை பாருங்க, ஆக்கப்பாடு அருள் செய்தார் அப்படிங்கிறார். அப்படியானால் எட்டாவது மந்திரத்தில் ராவணன் ஏன் வர்றார்னா நீங்கள் இதை மட்டும்தான் சொல்லணும், மற்றதெல்லாம் அதனுடைய துணை கருத்துக்கள் தான். உலகத்தில் வாழ்கிற உயிர்கள் தப்பு செய்தாலும் தன்னை வந்து அடைந்தால் இறைவன் என்ன செய்வார், அருள் செய்வார். தப்பு செய்தாலும் யாருக்கிட்ட வந்துடணும், ஆமாம், பெரிய எவ்வளோ பெரிய தகுதி செய்தாலும் சிலர் போய் நீ ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுவான், அவனுக்கு கொஞ்சம் தண்டனைகள் குறைவு. ஆமாம், தலையோடைய போய் சரண்டர் ஆகிறான், அவனுக்கு தண்டனை குறைவு. அந்த மாதிரி தவறுகள் செய்தாலும் திருந்தி வந்துட்டாங்கன்னா அருள் செய்வார் என்பதற்கு தான் யார் வர்றா, திருந்தி வந்து இறைவனை பாடினால் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த மந்திரம், அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த மந்திரம் யார் வர்றா, அயன்மால் வருவது. நம்ம பாடப்பகுதியில் அந்த மந்திரம் எப்படி தொடங்குது, ஒன்பதாவது மந்திரம் தொழுவார் இருவன் இருக்கிற சேக்கிழார் பாருங்க, 1976 மந்திரம் தொழுவார்க்கே அருளுவது அப்படியே தொடங்குறாரு. இந்த மந்திரத்தை முதல்ல நம்ம குரூப்பு தான் வந்து பாடங்களில் பிரபலப்படுத்தணும், அதிகமாக இதையெல்லாம் பேச சொன்னோம். இந்த மந்திரங்களை எடுத்து பேச சொன்னோம். வேற காரணங்களே சொல்ல வேண்டியதில்லை, சொல்றது நம்ம திறமை. ஆனால் முக்கிய காரணம் ராவணன்னா தப்பு செய்தாலும் பரவாயில்ல, திருந்தி வந்தால் இறைவன் அருள் உண்டு, அதுக்கு ராவணன் அவ்வளோதான். அதுக்கு அவர் ராவணன் எடுத்துக்கிட்டார். இங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், 1976 மந்திரம் தொழுவார்க்கு என்பது. சில நூல்களில் இந்த மந்திரம் ஒரு 5 மந்திரம் கழித்து வரும், சிலருக்கு முன்னால் வரும். அதிலெல்லாம் போய் நீங்கள் ஒருவேளை நீங்கள் தேடுற புக்கில் இல்லைன்னா 5 மந்திரம் கழிச்சோ 5 மந்திரம் பிந்தியே தேடினா கிடைக்கும், இருக்குது. அது தொடக்கமெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு சரியா, ஆ
அஞ்சு மந்திரம் முந்தும் பிந்தும். என்ன காரணம்னா, கண்ணப்ப நாயனார் புராணத்தில் அந்த 700-800 மந்திரங்கள் வர்ற இடத்துல ஒரு அஞ்சு மந்திரத்தை தமிழறிஞர்களில் சிலர் எடுத்துக்கொள்கிறாங்க, சிலர் கழித்துக்கொள்கிறாங்க. இப்போ கழிக்கும்போது இந்த மந்திரம் என்ன செஞ்சிருது, மாறிடுது. அவங்க கழிச்சிருக்கக்கூடாது. என்ன செஞ்சுருக்கணும்னா, நம்பரை எல்லாரும் போல் கொடுத்துட்டு இது இடைச்சிறுகள்னு சொல்லிட்டு போயிருக்கணும். புறவர்கள் தான் அடங்கிறது கிடையாது, யாருக்கு அடங்கிறது கிடையாது. அது இதே தான் திருமந்திரத்திலையும் பண்ண தப்பு. திருமந்திரத்தில் ஒரு நூலுக்கு இன்னொரு நூலுக்கு நம்பர் தொடர்ச்சி சம்மந்தமே இருக்காது. திருமந்திரம் 1500 அப்படின்னு போட்டிருந்தா, நீங்கள் திருமந்திரத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நூல்லையும் 1500 மந்திரம் வேறு வேறு மந்திரம் இருக்கும். முதல்ல இந்த நம்பரை போடுறதையாவது எல்லாரும் உட்காந்து என்ன செஞ்சுருக்கணும், ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். வரமாட்டாங்க புலவர்கள், அடங்கிறது கிடையாதாச்சு புலவர்கள். 1976 மந்திரம் பொருள் சொல்கிறேன். வணங்குபவர்க்கே அருள்வார் இறைவன் என்பதை தெரிந்து கொண்டு அயனும் ஆளும் இறைவனை தொழுதிருக்க வேண்டும். ஆனால் தொழவில்லை, தவறு செய்தார்கள். தவறு செய்த மனத்தால் மயக்கம் கொண்டார்கள். மால் இழிந்த பன்றியாய் அடி தேடினார். அயன் அன்னப்பறவையாய் முடி தேடினார். கீழும் மேலும் தேடினார்கள். நள்ளும் கீழுளும் மேலுளும் இறைவன் இருக்கிறார், கிடைக்கல இறைவன். மேலும் தேடினார்கள், காணமாட்டாமல் விழுந்தார்கள்ங்கிறார். விழுந்தார்கள்ங்கிறார். ஏன்னா இந்த வரலாறை நீங்கள் தனியாக எடுத்து படிச்சிங்கன்னா, தேடின காலங்கள் பல யுகம், ஒரு கட்டத்தில் சோர்ந்து விழுந்துடுறாங்க. ஆமாம் போயிருக்கணும். அதில் அந்த கதையெல்லாம் தனியாக இருக்குது, அந்த கதையை எடுத்து படிக்கணும். மாறி போயிட்டாங்க, விழுந்தார்கள். திருவைந்தெழுத்தை பின்னர் துதித்து உய்வு பெற்றதை அல்லது உயர்ந்ததை உயர்வடைந்ததை விரிவாக எடுத்துரைத்தார். ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் 9வது மந்திரத்தில் அயன்மால் ஏன் வருகிறார்னா, இந்த காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், இது கம்பல்சரி. அந்த உரை சொல்கிறேன் பாருங்கள், வணங்குறவங்களுக்கு தான் அருள் செய்வாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போச்சுது, புரியுதா? இவங்க செய்த தவறுகளெல்லாம் அதனால் இறைவனை கும்பிடாமல் கும்பிடாத தவற பண்ணது ஒன்று. ரெண்டாவது, அதனால் மனசில் மயக்க வந்து இவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கும்பிடுறதை விட்டுட்டு தேட ஆரம்பித்தாங்க. தேட ஆரம்பித்தார்கள். தேட ஆரம்பிக்கும்போது காலங்கள் ஓடியது, மயங்கி விழுகின்ற இடத்துக்கு போனார்கள். பிறகு இயலாமை வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, ஐந்தெழுத்தை துதி செய்து. இது முக்கியம். ராவணனுக்கு ஐந்தெழுத்து சொல்லலை, யாருக்கு சொல்கிறாரு, இவங்களுக்கு, அயன்மாளுக்கு சொல்கிறார். வரிசையாக எல்லாருக்கும் ஐந்தெழுத்து சொல்லலை, ராவணனுக்கு சொல்லலை, சேர்க்கிறார், இவங்களுக்கு சொல்கிறார். ஐந்தெழுத்தை துதி செய்த போது இவர்கள் உயர்வு பெற்றதை இந்த மந்திரத்தில் சொல்கிறார். மந்திரத்தை வாசிக்கிறேன். தொழுவார்க்கு அருளுவது சிவபெருமான் என தொழார். அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கணும், சிவபெருமானை தொழுதிருக்கணும். ராவணன் வந்து அடிப்படையில் யாரை கும்பிடுறவன், அதனால தான் இந்த பாயிண்ட் அவனுக்கு கிடையாது. ஆமாம் ஆமாம், வலுவான மனத்தாலே சிவனை கும்பிடாததுனால என்ன மனசாயிற்று, வலுவான மனத்தாலே மாலாய மாலையனும், மால்னா மயக்கம், மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும். இழிவான கருவிலங்குனா பன்றி, பறவையுமாய் எய்தாமை. எய்தாமைனா ரெண்டு வடிவத்தில் போயும் அடையலை. விழுவார்கள், விழுவார்கள்ங்கிறது தான் அவங்க கதை. எவ்வளவு நாள் தேடினாங்கன்னு அந்த புராணத்துக்குள்ளே போட்டால் பல யுகங்கள்னு இருக்குது. ஆமாம், அதனால தான் விழுவார்கள்ன்ற. முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. நீங்கள் பள்ளிக்கூடங்களில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு ஓடிட்டு ஒரு கட்டத்தில் விழுந்துருவான். 1000-1200 ஓடுவானுங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அங்கங்கே தம்மு தம்முன்னு விழுந்துருவானுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி விழுவார்கள். அஞ்செழுத்தும் துதி செய்து உயிர்ந்தபடி விரித்தார். ஆனால் எதை சொல்லி தப்பிச்சிட்டாங்க, ஐந்தெழுத்தை துதி செய்து உய்வடைந்தார்கள் என்பது இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
அயன் மாலை எப்போ வந்தாலும் இதை சொல்லணும். நம்முடைய வகுப்புகளில் நாம் இதை முதல் ஒரு கட்டத்தில் ரொம்ப பிரபலமாக எடுத்து சொன்னோம். நம்முடைய கொரோனா சீசனில் இந்த மந்திரம் வர்றவங்கெல்லாம் அதை சொல்லணும்னு வச்சுருந்தோம். கொரோனா சீசனில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அடுத்தது அயன்மாலுக்கு இவங்களுக்குள்ளதையும் எழுதிருங்க. அடுத்தது சமண பௌத்தர்களுக்குரிய மந்திரம் 1976-77 வேதகாரண என்று தொடங்குகின்ற மந்திரம், மந்திரத்தின் பொழிப்புரை எழுதிடுங்க. வேதங்களின் காரணமானவர் சிவபெருமான், வெண்பிறை அணிந்தவர், சிவந்த சடை உடையவர், இந்த சிவபெருமானுடைய நெறியை சமணர்கள் அறியவும் இல்லை, அடையவும் இல்லை, மேல்நிலையை பெறவும் இல்லை, அதாவது உய்தி பெறவில்லை. நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லணும், சமண பௌத்தர்களை விட மேலானவர்கள் அயன்மால் ரெண்டு பேரும். அஞ்செழுத்து சொன்னாங்களே, இவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டானு. அவங்கள விட மேலானவர் ராவணன், புரியுதா? மேலிருந்து வந்தால் 1-2-3, கீழிருந்து போனால் 3-2-1, அப்படி ரேங்க் வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார், புரியுதா? மறந்துடக்கூடாது. ராவணன் 1வது ரேங்கு, அயன்மால் 2வது ரேங்கு, இவங்க 3வது ரேங்க். ஆமாம், அந்த ரேங்க் வச்சு தான் சொல்லியிருக்கிறார். அதில் இவர்கள் அந்த நெறியில் போகவும் இல்லை, ஆனால் இவ அயன்மாலாவது பின்பகுதியில் நெறியில் போனாங்க. ராவணன் எப்போவுமே சிவபக்தன், அவன் மலையை எடுக்கும் முன்பும் சிவபக்தன் தான், எடுத்த பிறகும் சிவபக்தன் தான். இவர்கள் நெறியில் நில்லாதவர்கள், அந்த நெறியை அடையாதவர்கள், உயர்வு பெறாதவர்கள். இவர்கள் புறச்சமயத்தார்கள், இவர்கள் புறச்சமயத்தார்கள். ஆனால் அயன்மால் வந்து வேதங்களில் பேசப்படுகிற கடவுள்கள், ரெண்டையும் பிரிக்க நம்ம இன்னைக்கு தான் அப்படி யோசிக்கிறோம். 9வது மந்திரத்தில் வரக்கூடிய அயன்மால் எதில் வர்றாங்க? வேதங்களில் பேசப்படுகின்ற கடவுள்கள். இவங்க யாருன்னா சமயத்தவர்கள் தான், ஆன்மா சமயத்தவர்கள், கடவுள்கள் கிடையாது, சமயத்தவர்கள், நன்மை இல்லாதவர்கள் சமண பௌத்தர்கள். இவர்களுடைய நெறி பழியை தரும், கேடு தரும் என்று ஞானசம்பந்தர் சொன்னார். இப்போ நீங்கள் மூணையும் சுருக்கி எழுதுங்க பார்க்கலாம். ராவணனில் என்ன சொல்ல வர்றார்னா, பிழை செய்தவர் திருந்தி வந்தால் அருள் உண்டு ராவணன். அயன்மாலில் என்ன சொல்கிறார்னா, தேடி காண முடியாமல் இயலாமை வந்தபோது ஐந்தெழுத்து சொல்லி உயர்வடைந்தார்கள். அதைத்தான் அவர் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க பயங்கரமானவங்க, யாரு? ஆமாம், அவர்கள் நெறி சைவத்துக்கு மாறானது, பழி உடையது. ராவணன் விஷயத்தில் நெறி பற்றி பேச்சு கிடையாது, அயன்மாலில் நெறி பற்றி பேச்சு கிடையாது. சாமி கும்பிட்டானா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இவர்கள் எந்த மதத்துக்கே எதிரானவர்கள், சைவ சமயத்திற்கே எதிரானவர்கள். இவர்கள் சைவ சமயத்திற்கு எதிரானவர்கள். ராவணன் மேல் ஞானசம்பந்தருக்கு எந்த வெறுப்பும் இல்லை, ராவணனுடைய கொள்கையில். ஏன்னா சைவ கொள்கையில் தான் இருக்கிறான். அயன்மால் கொள்கையில் ஞானசம்பந்தருக்கு பெரிய அளவில் வெறுப்பு இல்லை. ஆனால் சமண பௌத்தருடைய கொள்கையில் அவருக்கு என்ன இருந்தது? அவர்கள் மேல் வெறுப்பு இல்லை, அவர்கள் கொள்கை மேல் வெறுப்பு இருந்தது. அந்த கொள்கை தான் தமிழ்நாட்டில் அவன் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் வாழுகின்ற காலத்தில் ஓங்கி இருந்தது. மதுரையில் இருந்தது சமணம், தமிழ்நாட்டில் பௌத்தம் இருந்திருக்குது, மாணிக்கவாசர் காலத்தில் பௌத்தம் இருந்திருக்குது, புரியுதா? அதனால் இந்த சமண பௌத்தர்கள் வர்ற இடத்துல நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். சமயங்களை கண்டிக்கிற இடம் அது, சரியா? வழிபாட்டுக்கு பேச்சே இல்லை, அவன் வழிபாட்டுக்கே வரலையே. ஆமாம், அதாவது சமயங்களை சைவத்தினுடைய மேன்மை சொல்லி சைவர்கள் அந்த நெறியில் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவர் சொல்கிறார்ல, அதாவது சிவபெருமான் நெறிக்கு வரல,
சிவன் நெருவான் நெறியை அறியலை, அடையலை, உய்யலன்ட்டார். அதனால் அவர்கள் நம்முடைய நெறி என்று பார்க்கும்போது சைவர்களுக்கு அவர்கள் தேவையற்றவர்கள். அயன்மால் வந்து அயன்மாலை விட ராவணனை விட யார் மோசமானவர்கள்? அதுதான் அவர் வந்து அவங்கள அதில் மூணாவது இடத்துல சொல்லி மந்திரத்தை படிக்கிறேன். அணை ஊற வந்தெழுதும் மந்திரன் இது வேதகாரணர்னு தொடங்குதுன்னு சொன்னேன். வேதகாரணராய வெண்பிரை சேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்யார். பார்த்தீங்களா, நெறி அறிந்து உய்யாதவர்கள். ஆனால் அயன்மாலை சொல்லும்போது அஞ்செழுத்தை செஞ்சு என்ன செஞ்சாங்கன்ட்டாரு, உய்வடைந்தாங்கன்ட்டாரு. ராவணனை சொல்லும்போது அவ முதல்ல தான் கெட்டவனாகிறான், பிறகு திருந்தி இறைவனை என்ன காணம் பாடுறான், சாமகானம் பாடி சாமவேதம் பாடி உய்வடைந்துடுறான். ஆனவர்கள் உய்வடையாதவர்கள். இந்த கோணத்தில் நம்ம பார்க்கல. ஏதோ ஒரு நேரத்தில் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும். வெண்பிரை சேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்யார். தம்மிலே நலங்கொள்ளும் அவங்க கொள்கையை அவங்க பெருசாக பேசிக்கிடுவாங்க. போதமிலா சமன் கையர், போதம் நான் ஞானம் இல்லாதவர்கள். புரியுதா? போதம் இல்லாத அறிவில்லாதவர்கள். கையர் சமன் கையர், கை என்பது கடைப்பிடிக்கிற நெறியை குறிக்கும். புத்தர் வழி பழியாக்கும். பார்த்தீங்களா, என்னது சமணர் வழி புத்தர் வழி பழியை தரும். ஏதமே, நீங்கள் சமணர் சொல்வதையும் பௌத்தர்கள் சொல்லுவதையும் கேட்டால் ஏதம்னா குற்றம்தான் வரும். அந்த இடத்துல சொன்னார், ஏதமே என ஒழிந்தார் எங்கள் வீரான் சம்பந்தர்னார். அவர் அந்த கடைசி வரியை வச்சே அந்த மந்திரத்தினுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ராவணனுக்கு என்ன சொன்னார், ஆக்கப்பாடு அருள் செய்தார்னார். அயன்மாலுக்கு சொல்லும்போது அஞ்செழுத்தும் துதித்து உயிர்ந்தபடி விரித்தார்னார். ஞான சம்பந்தர்கள் வார்த்தையை யூஸ் பண்ணல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, ஏதமென ஒழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர். என்ன காரணம் தெரியுமா? இவனோட முடிச்சுக்கிட்டதுக்கு தான் வந்தது. இவருடைய அவதார நோக்கத்தில் ராவணன் கிடையாது, இவருடைய அவதார நோக்கத்தில் அயன்மால் கிடையாது. அவதார நோக்கத்தில் யார் இருக்கிறா? ஆமாம், சேக்கிழாரை பொறுத்தளவில் ராவணன் மேட்டர் கிடையாது, அயன் மேட்டர் கிடையாது, மால் மேட்டர் கிடையாது. ஆனால் சேக்கிழாருக்கு யார் மேலே கடுமையான கோபம் இருந்தது? தீவிரமான சிவபக்தர், முதலமைச்சர். இவன் ரெண்டு பேரும் இல்லைன்னா நம்ம சைவம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம். கோபத்தில் இருந்தார். அதுக்கு தீர்வாக இவர் வந்ததுனால என்ன வார்த்தையை போடுறாரு, எனது ஏதமேன முடிந்தார் எங்கள் வீரான் சம்பந்தர். இந்த கோணத்தில் நம்ம இதுவரைக்கும் படிக்கவே இல்லை. இவ்வளவு காலம் அந்த பெரிய புராணமும் படித்தோம், இதுவும் படித்தோம். இன்றைக்கி இந்த வகுப்பு ஒரு எமர்ஜென்சி வகுப்பாக தான் வந்தது. ஆனால் பாடம் வந்து எவ்வளோ முக்கியமான பாடம் ஆகிட்டு, ஸ்பெஷல் கிளாஸ் ஆகிட்டு. அதனால தான் எப்போ என்ன கிடைக்குன்னு என்ன செய்ய முடியாது. ஆமாம், எமர்ஜென்சி வகுப்பு ஸ்பெஷல் கிளாஸ் ஆயிற்று என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். அடுத்த பகுதிக்கு போகலாம். திருவாசகம்.